நம்ம இந்த வீடியோல எக்ஸ்பான்ஷன் வால்வ் பத்தி பார்க்க போறோம். எக்ஸ்பான்ஷன் வால்வ் ஏசி சிஸ்டம்ல ஒரு முக்கியமான காம்போனன்ட். இதுல 3 டைப்ஸ் இருக்கு. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வ், த எலக்ட்ரானிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஆரிஃபைஸ் எக்ஸ்பான்ஷன் வால்வ். நம்ம இதுல மோஸ்ட் காமனா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வ் பத்தி பார்க்க போறோம். இது ரெண்டு முக்கியமான ஒர்க் பண்ணுது. ஒன்று, ரெஃப்ரிஜரண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோட ப்ரெஷர் மற்றும் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறது. அப்புறம் எவாப்ரேட்டருக்கு தேவையான அளவு ரெஃப்ரிஜரண்ட்டை சப்ளை பண்ணுறது. ரெஃப்ரிஜரண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக எப்படி அதோட டெம்பரேச்சர் குறைக்க முடியும்? ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் உள்ள மாதிரி ஏர் ப்ளோ பண்ணும்போது கொஞ்சம் சூடான ஏர் வரத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதே செகண்ட் இமேஜில் உள்ள மாதிரி ஏர் ப்ளோ பண்ணும்போது வரக்கூடிய ஏர் கூலிங்காக வரும். நம்ம ஹாட் ஏரை கம்ப்ரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் குறையிறத ஃபீல் பண்ணலாம். இது மாதிரி தான் ரெஃப்ரிஜரண்ட்டை கம்ப்ரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் குறையும். ஏசி ரன்னிங்ல இருக்கிற ஒரு ரூம்ல ஒரு 4 பேர் என்டர் ஆகும்போது அந்த ரூமோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைம் எவாப்ரேட்டருக்கு அதிகமான ரெஃப்ரிஜரண்ட்டை எக்ஸ்பான்ஷன் வால்வ் அனுப்பி அந்த ரூமை கூல் பண்ணும். அதே சமயம் அந்த ரூம்ல இருந்து எல்லாரும் போனதுக்கு பிறகு அந்த ரூமுக்கு அதிகமான கூலிங் தேவைப்படாததுனால எக்ஸ்பான்ஷன் வால்வ் எவாப்ரேட்டருக்கு போகிற ரெஃப்ரிஜரண்ட்டை கம்மி பண்ணிடும். ஃபர்ஸ்ட் இதோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதுதான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வ். இது இன்லெட். இது வழியா ரெஃப்ரிஜரண்ட் என்டர் ஆகும். இது அவுட்லெட். இது வழியா ரெஃப்ரிஜரண்ட் வெளியே வரும். இதுதான் மெயின் பாடி. இது உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் மூலமாக தான் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணும். இது நார்மலாக ரெஃப்ரிஜரண்ட் போகிற வழியை க்ளோஸில் வச்சிருக்கும். இது அட்ஜஸ்டிங் வால்வ். இது மூலமாக நம்ம ஸ்ப்ரிங்கை மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது தெர்மல் பல்ப். இதுக்குள்ள ஒரு ரெஃப்ரிஜரண்ட் இருக்கும். இது ஒரு 1 mm டயாமீட்டர் உள்ள ஒரு சின்ன டியூப். இது உள்ள ஒரு டயஃப்ரம் இருக்கும். டயஃப்ரம்னா அது ஒரு ரவுண்ட் டிஸ்க் ஷேப்ல இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். எவாப்ரேட்டரோட அவுட்லெட்ல தெர்மல் பல்ப் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கும். இந்த தெர்மல் பல்ப் உள்ள ஒரு ரெஃப்ரிஜரண்ட் இருக்கும். ஏசி சிஸ்டம்ல என்ன ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்றோமோ அதே ரெஃப்ரிஜரண்ட் தான் இந்த தெர்மல் பல்புலையும் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சில்லர் அல்லது ஏசி சிஸ்டம்ல R410A ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பல்புலையும் R410A ரெஃப்ரிஜரண்ட் தான் இருக்கும். எவாப்ரேட்டர்ல இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட் எல்லாம் ஹீட் ஆகி வேப்பரா கண்டென்சருக்கு அவுட்லெட் மூலமா போய்கிட்டு இருக்கும். இதோட அவுட்லெட்ல தெர்மல் பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கும். அவுட்லெட்ல உள்ள டெம்பரேச்சர் இந்த தெர்மல் பல்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவுட்லெட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தெர்மல் பல்புக்கு அதிகமா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த டைம் அது உள்ள இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட் பாயில் ஆகி வேப்பரா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வேப்பர் எல்லாம் இந்த சின்ன டியூப் மூலமா எக்ஸ்பான்ஷன் வால்வ்ல இருக்கிற டயஃப்ரம்க்கு வந்து ஹை ப்ரெஷர்ல கீழே புஷ் பண்ணும். இந்த டயஃப்ரம் ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் பண்ணிருக்கும். டயஃப்ரம் ப்ரெஸ் ஆகும் போது இந்த ஸ்ப்ரிங்கும் ப்ரெஸ் ஆகும். இப்போ ரெஃப்ரிஜரண்ட் போகிற வழி ஓபன் ஆகி அதிகமான ரெஃப்ரிஜரண்ட் எவாப்ரேட்டருக்கு போகும். எவாப்ரேட்டர் காயிலும் சீக்கிரமா கூலிங் ஆகிடும். எவாப்ரேட்டர் காயில் கூலிங் ஆன பிறகு
அதோட அவுட்லெட் டெம்பரேச்சரும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் தெர்மல் பல்பில் இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டும் பாயில் ஆகிறது ஸ்டாப் ஆகி டயஃப்ரம்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். இந்த டைம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மூலமாக டயஃப்ரம் மேலே வந்து ரெஃப்ரிஜரண்ட் போகக்கூடிய இந்த வழி திரும்பவும் க்ளோஸ் ஆகிடும். இப்படி தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வால்வ் எவாப்ரேட்டருக்கு தேவையான ரெஃப்ரிஜரண்ட்டை சப்ளை பண்ணுது. ரெஃப்ரிஜரண்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த வழி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரெஃப்ரிஜரண்ட் ஹையாக கம்ப்ரஸ் ஆகி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கம்மியாகி நல்ல கூலிங்கான ரெஃப்ரிஜரண்ட்டை எவாப்ரேட்டருக்கு அனுப்பும். இன்னொரு பாயிண்ட், ரெஃப்ரிஜரண்ட் போகிற இந்த வழி க்ளோஸ் ஆகும்போது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாது, ஒரு சின்ன கேப் இருக்கும். அது வழியாக ரெஃப்ரிஜரண்ட் போய்கிட்டே இருக்கும். எவாப்ரேட்டரோட டெம்பரேச்சர் அதிகமாகும் போது மட்டும் இந்த வழி பெருசாகி அதிக ரெஃப்ரிஜரண்ட்டை எவாப்ரேட்டருக்கு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.